நண்பர்களுக்கு வணக்கம். பார்க்கறதுக்கு சாந்த சொருபினி மாதிரி இருக்கிற இந்த மீன்கள் ஒரு குலகார குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இது ஆஸ்கர் அப்படின்ற ஒரு வகையான மீன்கள். இந்த மீன்கள் லைஃப் ஃபுட்டு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதாவது மீன்கள் சின்னதாக இருந்தாலுமே இது கூட வேறு மீன்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மீன்களை இந்த மீன்கள் அடித்து சாப்பிட்றோம். நான் வழக்கமாக நம்ம அண்ணன் கடைக்கு போயிட்டு மீன் வாங்குறது வழக்கம், இன்றைக்கும் போயிருந்தேன். அவர் இந்த மீன்களை பேக்கெட் பண்ணி சேல்ஸ் போட்டிருந்தார். அவர்கிட்ட விசாரித்தப்போ அவர் தான் சொன்னார், இந்த மீன்கள் வளரணும் அப்படின்னா லைஃப் ஃபுட் இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது ஒரு வகையான கடிக்கிற வகையை சேர்ந்த மீன்கள் அப்படின்னும் நான் வந்து அவர்கிட்ட பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த மீன்கள் பெருசாக வந்ததுன்னா இப்படி தான் இருக்கும். தொட்டியில் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். நைட் டைமில் நீங்கள் பார்க்கும்போது அதோட உடம்புல ரேடியோ மாதிரி மினுங்கிக்கிட்டு சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இந்த மீன்களை நீங்கள் வளர்க்கும்போது வேறு எந்த மீனையும் உங்கள் தொட்டியில் நீங்கள் விட முடியாது. அதுபோக நீங்கள் இந்த மீனை வளர்த்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.